இஸ்ரேல் போர் தொடர்பான ஒரு அண்மைச்செய்தியை பார்க்கிறோம். இந்தியர் ஒருவர் இதில் காயமடைந்திருக்கிறார். ஏற்கனவே 1200 இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் திரும்பியிருக்கும் நிலையில் இஸ்ரேலில் இந்தியர் ஒருவர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருக்கு இஸ்ரேலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. காசாவில் இதுவரை 3700 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்திருந்த நிலையில் அங்கிருந்து இந்தியா திரும்பும் தாயகம் திரும்பும் இந்தியர்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். 1200 இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். ஒருவர் இஸ்ரேலில் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, தற்போதைய சூழல் என்ன இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையான போர்ல? இப்ப இந்தியர்கள் இன்னும் எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க? ஏன்னா 1200 பேர் வந்திருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவு பேர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பெரும்பாலான இந்தியர்கள் இஸ்ரேல் நாட்டிலேயே தொடர்ந்து தங்கியிருந்து தங்களுடைய படிப்பு அல்லது பணிகளை கவனித்து வருகிறார்கள் என்பதே தற்போதுள்ள நிலைமையாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 20,000 நபர்கள் அங்கே சிக்கியிருக்கிறார்கள். இந்திய குடிமக்கள் அத்தனை பேர் அந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஹமாஸ் தீவிரவாத தாக்குதல் முடிந்து கிட்டத்தட்ட 2வது வாரம் தற்போது முடிய இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இதுவரை 1200 இந்தியர்கள் மட்டுமே தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். 5 சிறப்பு விமானங்கள் மூலமாக அவர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள். அத்துடன் இந்த விமானங்களிலே நேபாள நாட்டை சேர்ந்த 18 பேரும் வீட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இந்தியர்கள் அங்கேயே தங்கியிருக்கும் சூழலிலே ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம், இந்தியாவை சேர்ந்த செவிலியர் ஒருவர் ஹமாஸ் ராக்கெட் தாக்குதலிலே காயமடைந்திருந்தார். அதாவது அவர் தனது கணவருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த சமயத்திலேயே ராக்கெட் தாக்குதல் நடக்கிறது என்கிற விவரத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்காக அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்திருக்கிறது. அடுத்தது அவர் பற்றி தகவல் என்ன என்று இந்திய தூதரகம் மற்றும் பிறர் அறிய முயற்சித்த போது அவர் காயமடைந்திருப்பது தெரிய வந்தது. அத்துடன் அவர் அங்கே மருத்துவமனையிலே தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் எனவும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை எனவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இதைத்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சியும் உறுதி செய்திருக்கிறார். ஆகவே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்திருக்கிறார், ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை என்கிற நிலை இருக்கிறது. தேவைப்பட்டால் இந்தியர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்ப வேண்டும் என விருப்பம் தெரிவித்தால் கூடுதலாக சிறப்பு விமான சேவைகள் இயக்கப்படும் எனவும் அரிந்தம் பாக்சி தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதுவரை இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் யாருக்கும் உயிரிழப்பு இல்லை, அங்கேயே பெரும்பாலோர் தங்கியிருந்து தங்கள் பணிகளை தொடர்கிறார்கள். யாரெல்லாம் தாயகம் திரும்ப வேண்டும் என விரும்புகிறார்களோ அவர்களுக்காக சிறப்பு விமானங்களை வெளியுறவுத்துறை ஏற்பாடு செய்கிறது. திலகவதி, இஸ்ரேல் அவங்க பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம், ஆனாலும் இஸ்ரேல இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்ப வேண்டும் அப்படின்னு எவ்வளவு பேர் விருப்பம் தெரிவிச்சு பதிவு செய்திருக்கிறார்கள் கணபதி? அது குறித்த தகவல்கள் நம்ம கிட்ட டேட்டா அது குறித்து ஏதேனும் இருக்கிறதா? இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் மாறுபடுகிறது. என்றால் இஸ்ரேல் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் அங்கு சிறப்பு எண்கள் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் யாரெல்லாம் தாயகம் திரும்ப விரும்புகிறார்களோ அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறது. அப்படி பலரும் பதிவு செய்து கொள்கிறார்கள். பதிவு செய்து கொள்ளும் போது சிறப்பு விமானங்கள் மூலமாக அவர்கள் தாயகம் திரும்பிவிட்டால் அவர்களுடைய பெயர்கள் அந்த காத்திருப்போர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறது. புதிதாக அதே சமயத்திலே வேறு யாரேனும் பதிவு செய்தால் அவர்கள் அந்த பட்டியலிலே வைக்கப்பட்டு பின்னர் அடுத்த சிறப்பு விமானத்திலே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். தற்போது அதிக எண்ணிக்கையில் அது போன்ற பதிவு இல்லை எனவே வெளியுறவுத்துறை தகவல் இறுதியாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இப்போது சிறப்பு விமானங்கள் எதுவும் இயக்கப்படவில்லை. ஒருவேளை 100 அல்லது 200 நபர்கள் பதிவு செய்தால் அந்த சமயத்திலே அடுத்த சிறப்பு விமானம் இயக்கப்பட்டு அவர்கள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள். தற்போது இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரை அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இல்லை. பெரும்பாலான தாக்குதல்கள் காசா பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இஸ்ரேல் ராணுவத்தின் பதிலடி, ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு, அதன் உட்கட்டமைப்பு ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் ஆகியவற்றிலே காசா பகுதி மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதியிலே பல்வேறு உயிரிழப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக காசா பகுதி தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் நாட்டில் உள்ள இந்தியர்கள்
ஆபத்தான சூழ்நிலை என எந்த வகையிலும் அச்சப்பட்டு திரும்ப வருவதற்கான அந்த அத்தகைய சூழல் இல்லை. ஆகவேதான் பெரும்பாலோர் அங்கேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.